ஊரடங்கு உத்தரவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தமிழக அரசு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றது. அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்களை மக்கள் எவ்வாறு சென்றடைகிறது என்பதை தற்பொழுது பார்க்கலாம். உலகளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கவும் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் சற்று அதிகம் என்ற போதும் சுகாதார மற்றும் நிவாரணப் பணிகளில் மற்ற மாநிலங்களில் வியந்து பார்க்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளது தமிழக அரசின் செயல்பாடுகள். ஊரடங்கு அறிவிக்கும் முன்பே சாமானியர்கள் ஒருபோதும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக 1000 ரூபாய் நிவாரண உதவியுடன் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியார். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 2,46,993 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்க 2,14,69,93,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. அத்தியாவசிய பொருட்களுக்கான அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்றவை வழங்க 173,10,75,000 ரூபாய் என மொத்தம் 2,187,80,68,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரசு வழங்கும் நிவாரணம் விரைவாக செல்ல அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 97.78% பேருக்கு 1000 ரூபாய் நிவாரணம் முழுமையாக சென்றடைந்துள்ளது. இதேபோன்று 81.51% அரிசி அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. விடுபட்டவர்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் அத்தியாவசிய பொருட்களையும் 1000 ரூபாயையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மே 3 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களையும் மக்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது தமிழக அரசு. வாழ்ந்து முக்கியமல்ல, மக்களின் வாழ்க்கையே முக்கியம் என்பதை உணர்ந்து அதனை முன்கூட்டியே செய்து வரும் தமிழக அரசின் பணி மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. நியூஸ் டே செய்திகளுக்காக செய்தியாளர் சிவா.